டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூமெரிக் டேட்டாவை பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் இருக்கு, நம்பர்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. இல்லை இது சொல்லப்போனால் இன்டீஜருக்காக, இன்டீஜருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் இன்டீஜர் அப்படின்னே இருக்கு, இன்டீஜர் டேட்டா டைப். ஃப்ளோட்டு, ஃப்ளோட்டாக இருந்துச்சு அப்படின்னா நியூமெரிக் யூஸ் பண்ணிக்கலாம். நியூமெரிக் அப்படின்னே ஒரு டேட்டா டைப் இருக்கு, நியூமெரிக் டேட்டா டைப். அதே மாதிரி கேரக்டராக இருந்துச்சுன்னா கேரக்டர், இது பார்த்தீங்கன்னா வேர் கேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்பும், கேர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு. டேட் அப்படின்னா டேட்டுனா டேட்டுனா டேட்டா டைப் இருக்கு. இது நான் மெயினாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸு. எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரோல் நம்பர் அப்படின்னு இருக்கு, ரோல் நம்பர் நம்பர் ஆஃப் ஃபோர் அது மாதிரி டிக்ளேர் பண்ணணும். நம்பர் ஃபோர் அப்படின்னு பண்ணலாம். இப்போ சேலரி, எவ்வளோ சேலரின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், சேலரி நீங்கள் இன்டீஜர், இன்டீஜருக்கு சைஸ் கொடுக்க தேவை, அதுவே எடுத்துக்கும், இன்டீஜர் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ 5000 இப்படி பண்ணணும்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 டிஜிட் இருக்கு இல்லைங்களா, ஆஃப்டர் டெசிமல் வந்து 2 இருக்குது. இது எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அமௌண்ட்டுன்னு வச்சுங்களேன், இது வந்து அமௌண்ட்டு, நியூமெரிக், நியூமெரிக்கில் போட்டுக்கலாம், நியூமெரிக்கு 7,2 எப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். டோட்டலாக 7 டிஜிட்டு, டெசிமலுக்கு அப்புறமா 2 டிஜிட்டு, அதான் 7,2. இப்போ நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம், நேம் வந்து இப்போ கேரக்டர் ஆஃப் 20 அதுவே நேமு, வேர் கேர் ஆஃப் 20 இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ அதில் வந்து ஹலோ யார் இல்லையா, இப்போ டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ். நியூமெரிக் டேட்டா அல்லது இன்டீஜர், இன்டீஜர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் தான் இன்டீஜர் அப்படின்னு இல்லைங்களா, என் நம்பர் வித்தவுட் டெசிமல் பார்ட்டு, முழு எண்களை தான் நம்ம இன்டீஜர்னு சொல்லுவோம். இன்டீஜர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இல்லை நியூமெரிக் டேட்டாவை இந்த ரெண்டு டேட்டா டைப் யூஸ் பண்ணுவாங்க, நம்பர் கமா இன்டீஜர் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நியூமெரிக் தான் யூஸ் பண்ணுவாங்க, நியூமெரிக் டேட்டா டைப்ஸ் இருக்குது. இன்னொன்று அரக்கல ரீக்கு அப்படின்ற நியூமெரிக் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது, நியூமெரிக் டேட்டா டைப். அது மாதிரி கேரக்டர் வேர் கேர் யூஸ் பண்ணலாம், கேரக்டர் யூஸ் பண்ணலாம், வேர் கேரு ஆர் கேரக்டரு, இது வந்து வேரியபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, வேரியபிள் கேரக்டர். வேர் கேர்னால வேரிய, டேட்டுன்றது வந்து டேட்டுன்னு இருக்கு. இப்போ வேர்கார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது வந்து வேர்கார் வந்து வேரியபிள், இது வேரியபிள் கேரக்டர், இது வந்து ஃபிக்ஸட், இது ஃபிக்ஸட் கேரக்டர்ன்றது வந்து ஃபிக்ஸ்டு,
variable. Roll number வந்து number of four அப்படினா roll number number data type size வந்து 4 4 பண்ணிருக்கோம் அதே மாதிரி salary நீங்க integer னே கொடுக்கலாம் integer க்கு வந்து size கொடுக்க தேவையில்லை அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் ஹலோ ரெண்டு டிஜிட் இருக்கனால 7.2 அப்படினு சொல்லிருக்கோம் அமௌண்ட் நியூமெரிக் 7.2 அப்படி கொடுக்கணும் இப்போ நேம் வந்து கேர் ஆஃப் 20 அப்படி கொடுத்துருவீங்க நேம் வேர் கேர் ஆஃப் 20 கொடுக்குறோம் இது வந்து ஃபிக்ஸட் சொல்லுவாங்க இது வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க வேரியபிள் கேரக்டரு ஃபிக்ஸட் அப்படிம்பாங்க டேட்டுனா டேட்டு தான் இப்போ நீங்கள் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங்னா டேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா போதும் டேட் அப்படின்னு கொடுத்தாலே போதும் அது ஆட்டம் டிஃபரன்ஸ் கேட்பாங்க இப்போ வேர் கேர் ஆஃப் 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 3 யூஸ் பண்ணோம் இந்த 17 வந்து யூஸ்ட் ஃபார் சம் அதர் பர்பஸ் சம் அதர் பர்பஸ் போட்டுங்க வேற எதுக்காவது இது வேஸ்ட் ஆகாது கேரக்டர் கேரக்டர்ஸ் ராம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்குவோம் ஏன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா ஒன்று ஒன்றுக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகுன்றதுனால தான் டேட்டா டைப்ஸை பற்றி படிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பில் நியூமெரிக் நியூமெரிக் மீன்ஸ் இன்டீஜர் இன்டீஜர்னா ஹோல் நம்பர்ஸ் முழு எண்கள் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஆரக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்பர் கமா இன்டீஜர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃப்ளோட்டு ஃப்ளோட் வந்து ரியல் நம்பர்ஸ் என் நம்பர் வித்து டெசிமல் பார்ட் அப்படிங்குவோம் இது வந்து என்னென்னா நியூமெரிக்கின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கேரக்டர் கேரக்டர் டேட்டாவை அதாவது அல்ஃபா நியூமெரிக் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு டேட்டா டைப் இருக்கு ஒன்று வந்து வேர்கார் கேரக்டர் வேர்கார் என்ன சொல்லுவாங்கன்னா வேரியபிள் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க வேரியபிள் அப்படின்னாலும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியதானே சேஞ்சபிள் தான் கேரக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டுக்கு வந்து டேட்டு தான் டேட் டேட்டா டைப்பு இப்போ எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வேரியபிள் இருக்குது இப்போ ரோல் நம்பர் நம்பர் சைஸ் கொடுத்துருக்கோம் சைஸ் இப்போ 4 எடுத்துக்கும் அதே மாதிரி இப்போ சேலரி இன்டீஜர்னு கொடுத்துருக்கேன்னா இன்டீஜருக்கு சைஸ் கொடுக்க தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் இன்டீஜர்னு கொடுத்தா போதும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சார் டிஃபால்ட்டாக 8 எடுத்துக்கும் சார் சைஸ் பார்த்தீங்கன்னா 8னு வரும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா 8னு காமிக்கும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா 5000.00 போட்டிருக்கான் இது எப்படி சொன்ன பாருங்க இன்க்ளூடிங் டெசிமல் டோட்டல் எத்தனை டிஜிட் இருக்குது 7 டெசிமலுக்கு அப்புறமா 2 இருக்குது 7.2 அப்படின்னு வச்சுக்கணும் இதை டிக்ளேர் பண்ணும்போது அமௌண்ட்டு நியூமரிக் 7.2 அப்படின்னு கொடுத்துருணும் இப்போ பாருங்கள் நேமு கேர் ஆஃப் 20னு கொடுத்தாச்சு நேம் வேர் கேர் ஆஃப் 20 இது ஃபிக்ஸடு இது வேரியபிள் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன் இப்போ டேட்டுன்னா டேட்டுன்னு கொடுத்தா போதும் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும் அதுவே எடுத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் இப்போது கொஸ்டின் எப்படி வரணும் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அதாவது கேரக்டருக்கும் வேர் கேருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு நிறைய தடவை கொஸ்டின் வந்திருக்கு என்ன கேரக்டர் அப்படின்னா அது வந்து கம்பைல் டைமில் மெமரி அலோகேட் பண்ணும் அரே மாதிரி அரே அரேன்றது தான் கம்பைல் டைமில் மெமரி அலோகேட் பண்ணுறது இப்போ நீங்கள் அரேயில் இப்போ ஏ ஆஃப் 20னு கொடுத்துட்டிங்கன்னா 20 லொக்கேஷன்ஸு வந்துடும் இப்போ நம்ம அதில் 3 தான் யூஸ் பண்ணுறேன் நான் 20 இருக்குது ரிசர்வ் பண்ணியாச்சு 3 தான் யூஸ் பண்ணுறேன் முதல்ல மீதி உள்ள 17 வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது அதான் வந்து அரையில் உள்ள விஷயம் ஆனால் பட் அதை தான் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க்டு லிஸ்ட்டுக்கு போவோம் அதெல்லாம் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் படிப்பீங்க இதில் என்னென்னா இதுவே நீங்கள் வேர் கேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்னா இது வந்து ரன் டைமில் தான் மெமரி அலோகேட் பண்ணும் இது கம்பைல் டைமில் பண்ணும் கேரக்டர் இது ரன் டைமில் பண்ணும் இப்போ இதுலேயும் பாருங்கள் இதில் 3 எடுத்துக்கு 17 வேஸ்ட்டாக போகும் வேர் கேர் 20 கொடுத்தீங்கன்னா ராமுக்கு 3 தான் எடுத்துக்கணும் இது 17 வந்து வேறு ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகாது அதுதான் இதுக்கு அதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து என்ன கேட்பாங்க இப்போ ராமுன்னு கொடுத்துட்டாங்க கேர் ஆஃப் 20 வேர் கேர் ஆஃப் 20 எவ்வளோ மெமரி இது எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் கேரக்டர்ன்றது 20 எடுத்துக்கும் வேர் கேர்ன்றது 3 தான் எடுத்துக்கும்
அதை நீங்கள் சொல்லணும். 23 அந்த மாதிரி கேட்பாங்க, டேஷ் டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. கேரக்டர் ஆக்குபைஸ் டேஷ், வேர்க்கர் ஆக்குபைஸ் டேஷ்னு கொடுத்தாங்கன்னா கேரக்டர் வந்து 20 அப்படியே எடுத்துக்கும், வேர்க்கர் வந்து ராம்ன்றதுனால 3 லெட்டர் தானே, அப்போ 3 மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா? அது தெரிஞ்சு வச்சுக்கணும்.